துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிற நமது மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எதற்கும் ஒரு காலம் உண்டு. எதற்கும் ஒரு காலம் உண்டு. தெர் இஸ் எ பீரியட் ஃபார் எனி திங். எதற்கும் ஒரு காலம் உண்டு என்று நான் கேட்ட அந்த பகுதியிலே மிக அற்புதமான வசனங்களை நாம் கேட்டோம். பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம். எல்லா காரியத்திற்கும் ஒரு காலத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறித்து வைத்திருக்கிறார். எதற்கும் ஒரு காலம் உண்டு. தெர் இஸ் எ பீரியட் ஃபார் எனி திங். எந்நேரமும் நாம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. எந்நேரமும் நாம் அழுது கொண்டே இருக்கவும் முடியாது. பிரசங்கின் புத்தகம் 11வது அதிகாரம், எக்லிஷியாசிட்ஸ் சாப்டர் 11:7-8, 800வது பக்கம் 800, பழைய ஏற்பாட்டில் 7-8 வசனங்களில். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பதே தங்களுக்கு பிரியமும். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாய் இருக்கும், வந்து சமைப்பதெல்லாம் ஆய். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே என்று சொல்கிறார். என்னைக்காவது நம்ம சூரியனை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறோமானா? முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது, கண் கூசும். ஆனாலும் அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்கு நம்முடைய கண் தேடுகிறது. இருளை அல்ல, வெளிச்சத்தை பார்ப்பதற்கு நம்முடைய கண் தேடுகிறது. நன்மையான நாட்களை நாம் பார்க்க வேண்டும், சந்தோஷமான நாட்களை நாம் பார்க்க வேண்டும், சுகமான நாட்களை நாம் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய கண் தேடிக்கொண்டே இருக்கிறது. மனுஷன், 8வது வசனம், மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இருள் அதிகமாயிருக்கிறதாம், கஷ்ட காலம் அதிகமாயிருக்கிறது, நெருக்கடியான காலங்கள் அதிகமாயிருக்கிறது. சந்தோஷம் ஒருவேளை ஒரு நாள் இருக்கலாம், ஆனால் துக்கம் ஒரு வாரம் நீடித்து நிற்கும். சந்தோஷம் ஒருவேளை ஒரு மாதம் இருக்கலாம், துக்கம் ஒருவேளை 4 மாதங்கள் இருக்கலாம். நம்முடைய திருமண வாழ்விலே கணவர்களை கேட்டால் நாம் சொல்லுவோம், ஒருவேளை நான் 1 மாதம் அல்லது 1 வருடம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் என்று சொல்லுவோம். சிலர் சொல்லுவார்கள், இல்லை என்னுடைய வாழ்க்கை பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது எனக்கு திருமணம் தொடங்கினதோ அப்பையிலிருந்தே எனக்கு கவலை என்று சொல்லுவார்கள். அப்போ கவலை அதிகமான நாட்களாக இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக வேதாகமத்திலே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். எட்டாவது வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. அப்படியே 31வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 3 வசனங்களிலும் ஒரு நம்முடைய வழக்கத்திற்கு மாறான ஒரு சொல் நம்ம கவனிக்கணும். இதை இந்த வசனங்களை நாம் அடிக்கடி படித்திருந்தாலும் வழக்க சொல்லுக்கும் வசனத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம எல்லாரும் எப்போ சொல்லுவோம்னா டே அண்ட் நைட் அப்படி தான் சொல்லி பழகிருக்கோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கு? நைட் அண்ட் தென் டே அப்படின்னு தான் சொல்லு. சாயங்காலமும் ஆகி, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி. என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வந்தாலும் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தெர் இஸ் எ பீரியட், ஒரு காலம் உண்டு. இரவு வருகிறது என்றால் நிச்சயமாய் நமக்கு தெரியும் விடியல் வரப்போகிறது. இரவு வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக விடியல் உண்டு என்றது நமக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையிலே மாத்திரம் இரவு போல, கஷ்டத்தை போல, ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை வந்தால்
நன்மை வருகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். சாயங்காலமும் விடியற் காலமாகி, சங்கீதக்காரன் சொல்லுவார் 57:1 வாசிங்க. சங்கீதம் 57:1 ரொம்ப துக்கமான நாட்கள் எல்லாம் அந்த வசனத்தை நான் அடிக்கடி மனதிலே வைத்துக் கொள்வேன். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். பார்த்தீங்களா, விக்னங்கள் கடந்து போகும் மட்டும், அதாவது டிசாஸ்டர் அல்லது கலாமிட்டிஸ், பயங்கரமான காலங்கள், கஷ்டமான காலங்கள், நெருக்கடியான காலங்கள், என்னாலே ஹேண்டில் பண்ண முடியவில்லை என்ற ஒரு காலம் வரும்பொழுது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார், விக்கணங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்கிறார். உமது செட்டைகளின் நிழலிலே வந்து நான் அடைந்து கொள்கிறேன். தேவனுடைய செட்டைகளின் கீழே நாம் அடைந்து கொண்டால் நமக்கு வருகிற ஆபத்தை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். நாம் தேவனுக்குள் பொதிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த கலாத்தியர் 3:27 நம்ம பார்க்க முடியும். எப்பொழுது நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறேனோ கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டால் அவர் என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அவருக்கு உள்ளே நான் உட்கார்ந்திருக்கிறேன். அப்போ எப்பேற்பட்ட விக்னங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், டிசாஸ்டர் வந்தாலும், கலாமிட்டிஸ் வந்தாலும், ப்ராப்ளம் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும், முதலாவது தேவன் அதை பார்த்து கொள்கிறார். நான் உள்ளே அமைதியாய் உட்கார்ந்து கொள்கிறேன். அதை தான் அவர் சொல்கிறார், எப்பேற்பட்ட விக்னங்கள் வந்தாலும் நான் பொதிந்து கொள்ளுகிறேன், உம்முடைய செட்டிலின் கீழே நான் அடைந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய கஷ்ட காலத்திலே நாம் புலம்புகிறோம், ஐயோ என்னாலே முடியவில்லை, என்னாலே இதை சமாளிக்க முடியவில்லை, நான் என்ன செய்வது, எப்படி நான் இதை கடந்து வருவேன், என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் என்ன செய்ய முடியும், இதுதான் என்னுடைய கடைசி நாட்களாக இருக்குமோ, நான் மீண்டு வரவே முடியாதோ, எவ்வளவோ இக்கட்டுகளை நாம் சந்திக்காமல் இருக்கவே இல்லை. முக்கியமாக வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிடுவார்கள், நம்பின இடம் நம்மை கைவிட்டு விடும், இதுதான் எனக்கு வாழ்க்கை என்று நினைப்பது இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார். ஒரு கிழவி, வயதான அம்மா சிரிக்கிறாங்க. அப்போ சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகமம் 18:14 பாருங்க, 18:14 ஜெனிசிஸ் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவரால் எல்லாம் செய்ய முடியும். நாம் நினைத்திருக்கலாம், ஒரு வயதான அம்மா, ஒரு கிழவியானவளுக்கு எப்படி கர்ப்பம் உருவாக முடியும்? ஆனால் தேவன் சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு கிழவியை பிள்ளைத்தாட்சியாக அவரால் மாற்ற முடியும். மீனை பிடிக்கிறவனை மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாற்ற முடியும். ஆடு மேய்க்கிறவனை அரசனாக உட்கார வைக்க முடியும். அவர் சொல்கிறார், சிறுவனை புழுதியிலிருந்து அவர் உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன். அப்பேற்பட்ட ஒரு தேவனாக இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்கிறார். அவனை எங்கே உட்கார வைக்கிறாராம், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். யாரோ ஒருவராக நாம் இருக்கலாம், ஏதோ நாம் அன்ரெகனைஸ்டு பர்சனாக நாம் உட்கார்ந்திருக்கலாம், ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதை நாம் மறந்து போகிறது அல்ல. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் கஷ்டப்பட்டால், நான் துக்கப்பட்டால், நான் துயரப்பட்டால் அது யாருக்கு வலிக்க வேண்டும் என்றால் என்னுடைய தகப்பனுக்கு வலிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச செருப்பையும் போட்டுக்கொண்டிருந்தால் ஒரு தகப்பனாக நான் அதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நான் கடன் வாங்கியாவது, கஷ்டப்பட்டாவது, எனக்கு உள்ளதை விற்றாவது என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டுமே என்று ஒரு தகப்பன் நினைக்கும் பொழுது தேவாதி தேவன், உலகத்தை படைத்தவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரோ என்று அவர் கேட்கிறாரு. உபாகமம் 7:21 வாசிக்கலாம், டியூட்ரானமி 7:21 அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், வல்லமையும் பயங்கரமுமான தேவன்.
பயப்பட வேண்டாம். என்னது, எதுக்கு பயப்படணும்? வேலை கிடைக்கலையா, பயம். கடன் பாரமா, பயம். அடுத்த வேலை என்ன செய்ய போறோமா, பயம். ஐயோ எனக்கு விசா முடிய போதே, பயம். மத்தேயுல சொல்றாரு ரொம்ப துச்சமான ஒரு வார்த்தை. நம்மெல்லாம் தலைமுடி அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் எல்லா பல இடங்களில் வருகிறதை காட்டிலும் அந்த ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு மயிரும் விழாது அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு துச்சமான வார்த்தை. உன்னால் என்ன பண்ணிட முடியும்? நீ கவலைப்படுகிறதுனால நீ எதை செய்ய முடியும்? ஒரு உன்னுடைய உன்னுடைய சரீரத்தை ஒரு மூலம் கூட்டிட முடியுமா? நகத்தை நீ கூட்டிட முடியுமா? இல்லை முடியை தான் வளர்த்துற முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மயிறு கூட விழாது அப்படிங்கிறார். அதுக்கு நமக்கு தெரியுமா, என்றைக்கு விழும், என்றைக்கு எடுத்து வைக்க முடியும்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு காரியங்களே, அதுலேயும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் அதை தொட்டு விட்டு நான் கடந்து சொல்கிறேன். மத்தேயு அந்த பகுதியில் பாருங்கள், ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் 26 வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான்? ஊழியத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். ஆறாவது அதிகாரத்திலே நாம் மேலே கொஞ்சம் பார்க்கும் பொழுது 24 வசனத்தில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று ஊழியத்தை குறித்து பேசினதற்கு பின்பதாகத்தான் 25 வசனத்தில் சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, பறவைகளை பாருங்கள், காக்காவை பாருங்கள், புறா குஞ்சை பாருங்கள், பறவைகள் எல்லாத்தையும் பாருங்கள், அது எங்கேயாவது போய் ஊழியம் பண்ணுதா, எப்பயாவது ஜபம் பண்ணுதா, எப்பயாவது பைபிள் படிக்குதா, யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுக்குதா, யாருக்காவது பிரசங்கம் பண்ணுதா? ஒன்றும் இல்லை, தூங்குது, காலையில் எழுந்திரிச்சு ஓடுது, திரும்ப நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை வீட்டுக்கு வந்து உட்காந்து நல்லா தூங்கு. அப்போது அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் ஜபம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உள்ளே நீங்கள் பொதிந்திருக்கிறீர்கள், என்னுடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், இவ்வளவும் செய்திருக்கும் பொழுது உங்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேனோ, உங்களை குறித்து நான் நன்மையாக செய்ய மாட்டேனோ, நீங்கள் என்னத்திற்கு கவலைப்பட வேண்டும்? இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய சமூகத்தில் எல்லா விண்ணப்பங்களையும் வைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் என்ன என்று சொன்னால், பொதிந்திருந்து இருக்க வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய வேலை, மிச்சத்தெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டால் அது நமக்கு கஷ்டம். நமக்கு தெரியும், நான் இப்படி தான் இருக்கணும், நான் இந்த இடத்துல இருக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு ஒரு இடத்துல நான் இருக்க வேண்டும் என்று சுய விருப்பத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை அது தேவனுடைய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், வேற ஒரு இடத்தா இருக்கலாம். பம்பர் பிரைஸை எதிர்பார்த்து லாட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. நம்ம லாட்ரி சீட் இருந்த காலத்தில் 1000 ரூபா டிக்கெட் கொடுப்பான், 1000 ரூபா டிக்கெட், 3000 ரூபா டிக்கெட்டு, பம்பர் அப்படின்னு ராயல் பம்பர் அப்படின்வாங்க. சின்ன வயசில் 78, 79, 80 வயசில் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, 79வது வருஷத்தில் வயசில் 79 வருஷத்துலலாம். அப்போது எப்படியாவது கடன் வாங்கியாவது அந்த லாட்ரி சீட்டை வாங்கிட்டோம்னா பம்பர் 10 கோடி, 3 கோடி, 4 கோடி அப்படின்னு சொல்லி விழுகலைனாலும் பரவாயில்ல, போட்ட காசாவது நமக்கு கிடைத்து விடும் என்று சொல்லி அநேகர்கள் போய் அது என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கியாவது அந்த லாட்ரி சீட்டை வாங்கி மறுநாள் காலையில் முதல்ல இந்த முழு நம்பரை தேடுவாங்க, முழுமையான நம்பர் வந்திருக்கா வரல, சரி பரவாயில்ல, இப்போ 10 கோடி வரல, இல்லை 2 கோடி வரல, 2வது பரிசு விழுந்திருக்கா அதுவும் வரல, 3வது பரிசு விழுந்திருக்கா அதுவும் வரல, 10 லைனையும் பார்த்துட்டு கடைசி 6தல் பரிசாவது விழுந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, கடைசியாக 100 ரூபா கொடுத்துருப்பான், அப்போ பரவாயில்ல 6தலாவது நமக்கு கிடச்சிருச்சு. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய எதிர்பார்ப்பு ஏதோ ஒன்று, நம்முடைய எதிர்பார்ப்பு பம்பராக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டினதற்கு பின்பதாக பம்பர் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸாவது கிடைக்காதா, சரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் இல்லை செகண்டாவது கிடைக்காதா,
செகண்டும் இல்லை, தேர்டாவது கிடைக்காத, ஒன்றும் கிடைக்கலாம், ஆறுதலாவது கிடைக்காதா? ஏன் அந்த எதிர்பார்ப்புன்னா, நாம் ஒரு எல்கையை குறித்து வைத்து விட்டோம். வாழ்க்கையில் அநேக முறை அப்படி தான், கல்யாணத்துக்கு தேடுறவங்களும் முதல்ல பம்பர் எதிர்பார்ப்பாங்க. வயசு போக 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 34-35 வந்தோன்னு ஆறுதல் பரிசாவது கிடைக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறது உண்டு. நம்முடைய எதிர்பார்ப்பை நாம் வைக்காமல் தேவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். நீர் என்னுடைய தகப்பன், எனக்கு எது நன்மை என்பதை உமக்கு தெரியும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து அழகா ஜெபம் பண்ணார். லூக்கா 22 வாங்க. பெரிய பாடம் நமக்கு அங்க இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். லூக்கா 22:40-43 வரை வாசிங்க. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முகம் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் இந்த சம்பவத்தை விட்டு கடந்து போயிருந்திருக்கலாம், நினைத்திருந்தால் இந்த சம்பவத்தை விட்டு அவர் வெளியே வந்திருக்கலாம். ஆனாலும் அவர் தன்னை தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர் எப்படி ஜபம் பண்றார் பாருங்க. அவர்களை 42 வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார். துபாயில் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரியம். நான் எப்படியாவது நல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரியம். எப்படியாவது நன்றாக என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய பிரியம். எப்படியாவது நான் வளர்ந்து அநேகருக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்பது என்னுடைய பிரியம். ஆனாலும் உம்முடைய சித்தம் எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும். துபாய்க்கு வேலை தேடி வந்து மாலத்தீவிலே அருமையான நம்முடைய சகோதரர் இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாது எந்த இடத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம், என்னுடைய விருப்பம் இது, ஆனால் உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இப்படி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரியம், ஆனாலும் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படி என்று நாம் ஜெபித்து அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான், 43 வசனம் என்ன வருது பாருங்க, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவரை விடுவிக்கிறதுக்காக அவர் வரல, ஒரு தூதரை அனுப்பவில்லை, அவரை பலப்படுத்துகிறது. ஸோ அவரை அந்த ப்ராப்ளத்தின் ஊடே கடந்து செல்வதற்கு பலப்படுத்த வேண்டிய ஒரு பலம் அவருக்கு கிடைக்கிறது. டு என்ட்யூர் த்ரூ தட் ப்ராப்ளம் ஹி ஹாஸ் பீன் ஸ்ட்ரென்தன்ட். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் கஷ்டத்தை விட்டு தப்பி ஓடுவதல்ல, அதனோட கடந்து செல்வதற்கும் தேவன் நமக்கு பலத்தை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கஷ்டம் வந்துருச்சு, கஷ்டமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நாம் வி கேனாட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு நாம் போகவே முடியாது. எப்படின்னு ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். 9th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிறோம், 10th போகணுன்னா என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி கொரோனா சீசனை விட்டுருங்க, அது வந்து கணக்கில் கிடையாது. 9th 10th போகணுன்னா என்ன பண்ணணும், ஒரு பரீட்சை எழுதணும், அதில் பாஸ் ஆனால்தான் உங்களுக்கு 10th. 10th பரீட்சையில் பாஸ் ஆனால்தான் 11. ஒரு லெவலில் நாம் பரீட்சை எழுதி அதை கடந்து சென்றால்தான் அடுத்ததே ஒழிய, இல்லை என்றால் நமக்கு அங்கு மேலே போனாலும் கொரோனா மாதிரி ஜம்ப் பண்ணி மேலே போனாலும் ஊரில் வேலை கிடைக்காது. அவன் கவனிப்பான் எந்த டைமில் நீ பாஸ் பண்ண, நீ கரஸ்பாண்டன்ஸில் பாஸ் பண்ணினா இந்த பக்கம் போயிரு, ரெகுலரில் பாஸ் பண்ணால் இந்த பக்கம் வா, அவனுக்கே தெரியும். நாம் படித்து முறையாக பரீட்சை எழுதி அடுத்த லெவலுக்கு போவதற்கு அந்த பரீட்சை தான் நமக்கு உதவுகிறது. கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மை அனுமதிக்கிறார், அந்த பரீட்சை எழுதுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்போ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால்,
Now I am into the period of promotion. அடுத்த லெவல் போவதற்கு எனக்கு தயாராகிவிட்டேன். இந்த பரீட்சையை நான் கரெக்டாக எழுத வேண்டும், முறையாக எழுத வேண்டும், வார்த்தையின்படி படித்த பாடத்தின்படி நான் எழுத வேண்டும். அப்பொழுது எனக்கு மார்க் கிடைக்கும். தென் ஐ வில் பி ப்ரொமோட்டட். நான் குறுக்கு வழியிலே அதை எழுதினால், குறுக்கு வழியிலே நான் பாஸ் ஆக வேண்டும் என்று நினைத்தால் நான் ஃபெயில் ஆகி விடுகிறேன். வசனத்தின்படி நான் அந்த பரீட்சையை எழுதினால் தேவன் எனக்கு அடுத்த லெவலை கொண்டு போய் கொடுக்கிறார். வசனத்தின்படி இல்லாமல் நம்முடைய சொந்த கிரியையின்படி நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அது பரீட்சையிலே நம்மை காலாவதி ஆக்கி விடுகிறது. அப்போ துக்கம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது நாம் உடனடியாக துக்கப்படுவதை விட சந்தோஷப்பட வேண்டும். என்ன சொன்னால் என்னுடைய வளர்ச்சி இப்பொழுது அருகாமையிலே வந்துவிட்டது, நான் அந்த வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பரீட்சையை நான் எழுத வேண்டும். பரீட்சையை எழுதிவிட்டால், சக்சஸாக எழுதிவிட்டால், நன்மையாக எழுதிவிட்டால், வெற்றிகரமாக எழுதிவிட்டால் தென் ஐ ஆம் பீங் ப்ரொமோட்டட். ஆனால் பரீட்சையை எழுதாமல் ஓடி வீட்டுக்கு ஓடி போயிட்டோன்னு சொன்னால் ப்ரொமோஷன் வராது, வீட்டிலே உட்காந்துருக்கணும். என்னைக்கு இருந்தாலும் அந்த பரீட்சை எழுதினாதான் தென் யூ வில் பி ப்ரொமோட்டட். அப்போது பரீட்சை எப்பொழுது வரும் வரும் வரும்னு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஜூன் மாதம் வந்துருச்சு, ஏப்ரல் வந்துருச்சுன்னா அடடா ஜூன் வரப்போகுது, அப்போ நான் பரீட்சை எழுதிடணும். ஆனால் நான் வேண்டாம், எனக்கு காய்ச்சல், எனக்கு வந்து உடம்பு முடியல, என்னால் கை கால்லாம் வலிக்குது, நான் இன்றைக்கி பரீட்சைக்கு போக மாட்டேன் அப்படின்னா ஒரு வருஷம் திரும்ப உட்காந்துருக்கணும், திரும்பவும் பரீட்சை எழுதணும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் உண்மையாகவே சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனையை முறையாக நாம் கையாண்டோம் என்றால் நாம் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்கிறவர்கள். பிரசங்கி 7:4 வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் நீதிமொழிகளுக்கு அடுத்தது, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி 7:8 வாசிங்க. 7:4 ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். கவனிச்சிங்களா, ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும் என்று சொல்கிறார். அதாவது எங்கு ஒரு சங்கடங்கள் ஏற்படுகிறதோ, துக்கம் ஏற்படுகிறதோ, மரணம் ஏற்படுகிறதோ, பிரச்சனை ஏற்படுகிறதோ, அங்கே புத்திசாலி யோசிக்கிறானோ எப்படி நான் இந்த பிரச்சனை வந்தால் நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன், இந்த பிரச்சனை அவர்களுக்கு எப்படி வந்தது, நான் அதிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு நெருக்கடி வருகிறது, நாம் அதை எப்படி கடந்து வரப்போகிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நீ சும்மா இரு, தேவன் அதை பார்த்து கொள்வார். பொறுமையாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் இருக்கும் பொழுது நம்மை அவர் வழி நடத்துகிறார். எபிரேயர் 12:11 பாருங்க. Hebrews 12:11 310 பக்கம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்கிறார். இந்த துக்கமும் தற்காலத்திலே நமக்கு துக்கமாகத்தான் இருக்கும், கஷ்டமாகத்தான் இருக்கும். நான் கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்டில் 3 நீ வந்து ட்ரைனிங் எடு, ட்ரைனிங் எடுத்த உடனே உனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது நான் ரொம்ப சந்தோஷம். அடடா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை. அதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் நான் போய் பண்ணியிருந்தேன், 6 இன்டர்ன்ஷிப் பண்ணேன், 6 ஞாபகம் இல்லை. அப்போது அந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை தொடர்ந்து தான் எங்களுக்கு வந்து இந்த இது வந்து 3 நீ வேலை பார்த்தா உனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்ன உடனே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, கொண்டு போய் நீ இன்ஜினியராக நீ வேலைக்கு போகக்கூடாது, போனால் உனக்கு இப்போ தான் நீ படிச்சுட்டு வந்திருக்கிற, உனக்கு ஒரு அறிவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு கொள்ளுப்பட்டறையில் கொண்டு போய் என்னை வேலைக்கு சேர்த்தாங்க. கொள்ளுப்பட்டறனா அந்த இரும்பெல்லாம் சூடு பண்ணி அடித்து நிமித்துற அந்த கொள்ளுப்பட்டறை, அருவாள் செய்கிறது, கோடாளி செய்கிற இடங்கள். எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஆனாலும் அது எவ்வளவு அந்த அறிவை கொடுத்தது என்பது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்டில், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் நான் சேர்ந்திருந்தால் இன்றைக்கு வேதாமத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்திருக்காது, வேதாமத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அன்று பாதை மாறினது, இன்று எனக்கு நன்மையாய் தோன்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் பிரச்சனையை சந்திக்கிறோம் என்றால்
அது பிற்காலங்களிலே அது நன்மையை கொடுக்கும் என்பதை உணர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற துக்கத்தை நாம் நினைத்து கொள்வதே அல்ல. இந்த துக்கம் எனக்கு ஒரு பரீட்சை, அதிலே நான் பாஸ் ஆக வேண்டும். அதை பாஸ் பண்ணுவதற்கு எனக்கு கிருபையை தாரும், அதை பாஸ் பண்ணுவதற்கு எனக்கு நன்மையை தாரும், அதை பாஸ் பண்ணுவதற்கு எனக்கு விவேகத்தை தாரும், எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் எழும்பாது வாய்க்காது என்பது எனக்கு தெரியும், அதற்கான பலத்தை தாரும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது இதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அதை விட்டுவிட்டு எப்படியாவது நான் ஜம்ப் பண்ணி ஓடிடணும், எப்படியாவது நான் ஸ்கிப் பண்ணிடணும், எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படி நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் கீழே விழுந்து விடுகிறோம். பிரசங்கி 12:7 நீங்கள் பொறுமையாக அதை ஆராய்ந்து வீட்டிலே சென்று வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆனால் சில விஷயங்களை நான் உங்களுக்கு வேகமாக அதை வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பிரசங்கி 12:7 மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து அது சொல்லுகிறது. உதாரணத்துக்கு 2 சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், 3 மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். அதாவது பலகணினா அந்த கண்களை சொல்லுது, பால்கனி கண் வந்து பால்கனி வழியாக பார்க்கறது மாதிரி அதை சொல்கிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண் புரை வர்றதை குறித்து, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி கால்களை குறித்து சொல்வது, காவலாளி நிற்கக்கூடியவர்கள் கால்கள் தள்ளாடி விழுகிறதுக்கு முன்னும், இயந்திரம் அரைக்கிறவர்கள் பல்லு அந்த பல்லெல்லாம் கீழே கொட்டி விழுகுவதற்கு முன்னும், பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும், கண்களெல்லாம் இருண்டு போகாததற்கு முன்னும், இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு, அதாவது தெருவாசல்னா அந்த உதடு பொக்கை வாயாய் போவாததற்கு முன்னும், குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டிய, அதாவது வயசு சின்ன எங்கேயோ தூரத்தில் லேசாக ஒருத்தர் நடந்து வந்தால் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க 3 அந்த மாதிரியான வயசு வர்றதுக்கு முன்னாடி. இப்படி தான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதெல்லாம் அவர் சொல்லி கடைசியாக சொல்கிறார், நீ தேவனை தேடு. இதற்கு முன்னதாக நீ தேவனை தேடு. 1 பாருங்கள், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நாம் தேவனை தேட வேண்டும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் அவர் நமக்கு வாய்க்கு செய்கிறவர். அதனால தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று அவர் சொல்கிறார். தேவனுடைய கிருபை நம்மை எப்போதும் தாங்குகிறதா இருக்கிறது. 2 Corinthians 3:4 நாம் வாசிக்கலாம். 2 Corinthians 3:4 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு சோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபதிரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த வார்த்தை மிக அற்புதமாய் புரியும். சரியான ஆலோசனை கொடுத்து சரியாக வழி நடத்துவதற்கு ஒவ்வொருவரையும் தேவன் தேற்றுகிறாராம். மற்றவர்கள் படுகிற உபத்திரவத்திலே சரியான ஆலோசனை கொடுத்து அவர்களை வழி நடத்துவதற்கு அவரவர்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே தேவன் ஊடாக நடத்துகிறாராம். அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, ஏற்கனவே நான் அதை சந்திச்சிருக்கிறேன், நான் இந்த மாதிரி அதை கடந்து வந்திருக்கிறேன், ஆகவே உங்களுக்கு இப்பொழுது அந்த பிரச்சனை வந்திருக்கிறது, நீங்கள் நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள், இப்படி ஜெயிப்பீர்கள், இவ்வகையிலே நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று ஆலோசனை கொடுப்பதற்கு நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையிலே தேவன் நம்மை வழி நடத்துகிறார். நான் வந்து இன்னைக்கு நான் +2 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த வருடம் +2 எழுத போகிறவர்களுக்கு நாம் ஆலோசனை கொடுக்க முடியும்.
எனக்கு இப்படி தான் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இந்த மாதிரி நீ இந்த மேக்ஸ் நீ பண்ணினா ஈஸியாக நீ ஜெயிச்சிடலாம், இப்படி நீ சயின்ஸ் எழுதுனா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எப்படி ஆலோசனை கொடுக்க முடியும்னா, நான் அதனோடய கடந்து வந்திருந்தால் அவர்களுக்கு நான் வழி நடத்த முடியும். அதை தான் சொல்கிறார், எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் படுகிற ஒரு கஷ்டமோ நெருக்கமோ உபத்திரவமோ வருகிற சந்ததிக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கும்படி தேவன் நம்மை வழி நடத்துகிறார். சங்கீதம் 23:4, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போது அந்த இங்கே எப்படின்னு தெரியல, நான் என்னுடைய வீடு ஆஃபீஸ் அவ்வளோதான் எனக்கு தெரியும், துபாய் நான் வேறு ஒன்றும் தெரியாது. அப்போது மஸ்கட்டில் வந்து மலைகள், எல்லா இடத்துல மலைகள் இருக்கும், சில மலைகள் உள்ளே போனோம்னு சொன்னால் ஒரு ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும், அதில் பயங்கர இருட்டாக இருக்கும், வெயில் காலத்திலேயே உங்களுக்கு இருட்டாக இருக்கும், ஏன்னா அவ்வளவுக்கு மூடி இருக்கும் ஒரு பேசேஜ். அதில் ஒரு மான் அங்கே நிற்கும், ஒரு ஆடு நிற்கும், அதில் மேய்த்து கொண்டிருப்பார்கள், கழுதையெல்லாம் நிற்கும். அதெல்லாம் இப்பொழுது இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த வசனம் எனக்கு அது ஞாபகம் வரும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரு 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 ஏரியாவை இங்கேருந்து நீங்கள் அடுத்த மலையை கிராஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இருட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஆடெல்லாம் அந்த ஷெப்பர்ட் கொண்டு போவார், மேய்ப்பன் தள்ளி கொண்டு போவார். அவருக்கு தெரியும் அந்த பக்கம் போனால் தண்ணி இருக்கும், அந்த பக்கம் போனால் க்ரீன் பாஸ்டர்ஸ் இருக்கும், நல்ல புல் வெளி இருக்கும், அதை மேய்க்கலாம், திரும்பி கூட்டிகிட்டு வருவார். ஒரு மெய்ப்பனாகத்தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார், நான் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைன், அவர் என்னை புள்ளில் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போது அவர் என்ன பண்ணார், டெய்லி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு இடம் வருது, மரண இருள், பயங்கரமான இருள், அதில் நான் கடந்து போகணும், ஆனால் எனக்கு தெரியும் இது அந்த பக்கம் நல்லா இருக்குது, அந்த பக்கம் வெளிச்சம் இருக்குது, அந்த பக்கம் புல் இருக்குது, அந்த பக்கம் தண்ணி இருக்குது, இப்போ நான் கவலைப்பட வேண்டியதில்லை, பிகாஸ் மை காட் இஸ் வித் மீ. இப்போ நான் மரண இருளிலே ஊட நான் கடந்து போனாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், ஏதோ எனக்கு வராது. அதான் அவர் சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவ்வளோ வேற என்ன வேணும் எனக்கு, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் கஷ்டப்படுறேன்னா நோ ப்ராப்ளம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் துக்கப்படுறேன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு தண்ணி பாட்டு இந்த பாட்டு. அப்போ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. பவுல் ஒரு இடத்துல சொல்றார், என் பலவீனம் என்ன பண்ணுமா, என் பலன் உனக்கு போதும். எப்போ என் பலன் உனக்கு போதும்னு சொன்னார், என் பலவீனத்திலே அவருடைய பலன் இருக்கிறது. கரெக்டா, 3 முறை நான் ஜெபம் பண்ணேன், அதுக்கு தேவன் என்ன பதில் கொடுக்குறாரு, என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக இருக்கும். இப்போ இதுதான் நான் வச்சுக்கோங்களேன், ஒரு தண்ணி பாட்டில் இதில் இவ்வளோ கேப் இருக்கு, ஒரு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுனா இது ஃபுல்லாயிரும், இதில் எக்ஸ்ட்ரா எத்தனை ஸ்பூன் ஊற்றுனா இந்த பாட்டில் ஃபுல்லாகும், இன்னும் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுனா பாட்டில் ஃபுல்லாயிரும், இதில் எவ்வளோ பாதி பாட்டில் காலியாக இருக்கு. இப்போ பவுல் என்ன சொல்கிறார், என்னுடைய பலவீனத்திலே அவர் பலன் கூட இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ நான் இவ்வளவு ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் தேவனுடைய கிரியை எவ்வளோ இருக்கும், இவ்வளோண்டு தான் இருக்கும், நான் ஒன்றுமே இல்லை, எல்லாம் எனக்கு போயிருச்சு, நான் காலி ஆகிட்டேன், நான் முழுமையாக இல்லை, பலன் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு அறிவு இல்லை, நான் மோசமாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஒன்றுமே இல்லை, தப்புனா உண்டு அப்படின்னு போதுமான அளவு இருக்கு, நான் அப்போ ஃபுல்லாக நான் காலி ஆகிட்டேன், நான் மிச்சம் எல்லாத்தையும் யார் நிரப்புறார், தேவன் நிரப்பிடுவார். நம்ம அவருக்கு இடத்த கொடுக்காம நம்மளே ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவர் பேசாமல் வெளியே நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நமக்கு உள்ளே அவர் வரணும்னா நம்மை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், என்னாலே இதை சமாளிச்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னால் தேவன் அருகாமையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருப்பார். நம்மை தாழ்த்தி முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனே நீர் இந்நிலை கிரியை செய்யும்
நான் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறேன். துபாயில் இருக்கணுமா, இந்தியாவில் இருக்கணுமா, மாலத்தீவு போகணுமா, அமெரிக்கா போகணுமா, எங்கே போகணுமோ நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். செய்ய வேண்டியதெல்லாம் உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்தால் அவர் தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல நம்மையும் அவர் பலப்படுத்துகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.